தமிழக அரசாங்கம் இந்த பெரும் தொற்றான கொரோனா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முழு ஊரடங்கு உத்தரவை ரொம்ப கடுமையா வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க. நோயை கட்டுப்படுத்தவும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கவும் பலவிதமான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வராங்க. மிக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய சென்னை மாநகராட்சி ஆணையரை வந்து இப்போ மாற்றி இருக்கிறாங்க. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த மாநகர ஆட்சி ஆணையர் வந்து அதை விட இன்னும் சிறப்பா வேலை செய்வாரு அப்படின்னு வந்து நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாம நம்முடைய இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே விறுவிறுப்பா வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். இவர் வந்து முன்னாடியே வந்து சென்னை மாநகர மேயரா இருக்கும்போது இவருடைய அந்த அர்ப்பணிப்போ இவருடைய அந்த களப்பணியை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறோம். இவர் வந்து பதவி ஏற்ற முதல் நாளிலிருந்தே பாத்தீங்கன்னா களத்துல வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமா என்ன அப்படின்னா சித்தா சிகிச்சை மையம் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாத கடைசிக்குள்ள இன்னும் 12 மையங்கள் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து அநேகமா இந்த ஹாஸ்பிட்டல்ல போகக்கூடிய மக்களுடைய அந்த கூட்டத்தை குறைக்கும். அதுவும் இல்லாம நம்முடைய இந்த பாரம்பரிய சிகிச்சையான இந்த சித்தா மருத்துவத்தை வந்து மக்கள் அதனுடைய மகத்துவத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த மருத்துவத்து மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நடவடிக்கைகள். இந்த நோய் தொற்றை வந்து மிக விரைவாக வந்து கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக அரசாங்கமும் சுகாதாரத்துறையும் நம்முடைய இந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கலெக்டிவா ஒரு டீம் எஃபர்ட்டா வந்து ரொம்பவுமே வந்து கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த நடிகர்கள் இந்த ஹீரோக்கள் இந்த சூப்பர் ஸ்டார்கள் இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து மக்களுக்கு வந்து பொது சேவை செய்யல அரசாங்கத்தோட சேர்ந்து இவங்க ஏன் வந்து ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர்ஸ் தான். அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன். அவங்களை வந்து நீங்க ஒரு நடிப்பு தொழிலாளியா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்காது. மக்கள் என்ன பண்றாங்க இந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நடிகர்களை நடிகராக பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்களோடையே வந்து இவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஒரு சென்டிமெண்ட் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேல ஒரு தலை காதலை வந்து உண்டாக்கிக்கிறாங்க. அதுதான் இங்க வர்ற பிரச்சனையே. என்னன்னா பாத்தீங்கன்னா நடிகர்களுக்கு கட் அவுட் வைக்கிறாங்க, அவங்களுக்கு மாலையை போடுறது, அந்த கட் அவுட்டுக்கு பாலை ஊத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்யறாங்க. இது வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களும் பாத்தீங்கன்னா இந்த நடிகர் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஒரு நடிகர் வந்து சைக்கிள்ல போய் ஓட்டு போட போனார்னா அது வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நியூஸ். அந்த சைக்கிள்ல வந்து கருப்பு சிவப்பு நிறம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ். ஒரு நடிகர் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து கருப்பு சிவப்பு போட்டிருந்தாருன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ். இந்த மாதிரியாக இந்த மீடியா துறையில் இருக்கவங்களும் பத்திரிகையில் இருக்கவங்களும் கூட இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுனால தான் மக்களும் வந்து இந்த நடிகர்கள்ட்டிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து பார்க்குறாங்க. இந்த நடிகர்கள் நடிக்கக்கூடியது அவர்கள் பேசக்கூடிய டயலாக் எதுவுமே அவங்களது இல்லை. ஒருத்தர் வந்து டயலாக் எழுதி கொடுக்குறாரு, அதை வந்து அவங்க பேசுகிறாங்க. ஒரு டைரக்டர் வந்து இப்படி நடிக்கணும்னு சொல்கிறாரு, அதுக்காக அவங்க நடிக்கிறாங்க. அதனால் அவர் வந்து ஒரு விரல் புரட்சியை பண்ணிட்டாரு அப்படின்னா பிராக்டிக்கலாக அவர் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டார். ஏன்னா இதனை வந்து நிறைய நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் வந்து கேட்டிருக்கோம். அரசியல் களத்தில் வந்து இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குது, இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை, மக்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பஞ்ச் டயலாக்லாம் வந்து நம்ம கேட்டோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து போட்டி போட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம். நடிப்பு அப்படின்றது வேற, மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்றது வேற. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, அரசினுடைய பல துறைகள் இருக்குது, சுகாதாரத்துறை இருக்குது, எல்லா துறைகளும் இருக்குது. இந்த நடிகர்கள் வந்து சினிமாவில் வர்ற மாதிரி பஞ்ச் டைலாக் பேசி மேலேருந்து எகிரி குதித்து வந்து மக்களை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற எண்ணத்தை வந்து முதல்ல இந்த பொதுமக்களும் இந்த ரசிகர்களும் வந்து கைவிடணும். இப்படி நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க செருப்பையோ ஷூவையோ வெளியில் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டார், உங்களுக்கு பிடிச்ச அந்த நடிகரோட படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா தியேட்டரோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டுணும். நீங்கள் தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு அந்த நடிகருக்கும் அந்த படத்துக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அங்கேயே வந்து கட் ஆகிடணும். இதுதான் வந்து நம்மளுடைய கருத்து. இந்த நேரத்தில் இந்த கொடிய நோய் தொற்றுலேருந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய, சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். முழு அடைப்பு, வெளியில் போகக்கூடாது அப்படின்னா வெளியில் போகக்கூடாது, அவசியம் இல்லாமல் வெளியில் போகிறத வந்து நம்ம தவிர்க்கணும். மாஸ்க் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா
எல்லாருமே மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும், பொது இடங்களில் வந்து கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னா கூட்டம் கூடக்கூடாது, கைகளை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக ரொம்ப அவசியமானது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோருமே வந்து இந்த தடுப்பூசியை போடணும். இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் தான். எல்லோருமே வந்து தடுப்பூசியை முதல்ல போடணும். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் அரசாங்கம் சொல்லக்கூடிய சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய வழிமுறைகளை கேட்டு நம்ம வந்து தடுப்பூசியை போட்டு நம்ம உயிரையும் காப்போம், மற்றவர்களையும் காப்போம், பாதுகாப்பாக இருப்போம், நம்மையும் நாட்டையும் பாதுகாப்போம். வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம்.